வணக்கம் நண்பர்களே. இந்த சமுதாயத்தில், குறிப்பிட்டு இந்திய சமுதாயத்தில் வந்து ரொம்ப தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை எதுனா அரசியல். ஏன் அப்படின்னா, நம்மளோட உரிமைகளை ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு விண்ணப்பமாகவோ இல்லை வந்து நாலு பேர்ட்டு வந்து உட்காந்து இதெல்லாம் இப்படி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பேசினாலோ உடனே சொல்லக்கூடிய சும்மா அரசியல் பண்ணாத அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இல்லையா. ஆனால் நாம் அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கல அப்படின்னா, அரசியல் விழிப்புணர்வு இல்லைன்னா நாம் அரசியலாக்கப்படுவோம், நாம் அரசியல் செய்யலைன்னா அரசியல் நம்மளை செஞ்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேறு வேறு பேரில் வேறு வேறு விளக்கங்களில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இந்த இளைய சமுதாயம் கண்டு கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய மிக அடிப்படையான ஒரு விஷயம் அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எழுத்தாளர் சமஸ் அவர்கள். அரசியல் பலகு அப்படின்ற புத்தகத்தை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். திரு சமஸ் அவர்கள் தமிழ் பத்திரிகைகளான விகடன், தினமணி இதெல்லாம் முக்கியமான ஒரு ஆசிரியராக இருந்திருக்காரு. இப்போது இந்த புத்தகம் எழுதும்போது தி ஹிந்து அப்படின்ற தமிழ் பதிப்பகம் வரும்போது ஒன் ஆஃப் தி ஆசிரியராக இருந்திருக்காரு. இந்த புத்தகத்தோட அடிப்படை அப்படின்னா அவரோட பயணம் பண்ணத்தில் பார்த்த சம்பவங்களாக இருக்கட்டும், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அவர் இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்ற அவரோட கட்டுரைகளோட தொகுப்பு தான் இந்த புத்தகம். 50 பக்கத்துக்கும் குறைவாக தான் இருக்கிற இந்த புத்தகம். இந்தியா முழுக்க நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்தியா முழுக்க நடந்த விஷயங்களை நீங்கள் வந்து நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வரலாற்று ஆவணமாக இந்த புத்தகம் நிச்சயமாக இருக்கும். அப்படி பற்றின நிறைய விளக்கங்கள், இன்சிடென்ட் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்கணும். அரசியல் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, சக மனிதரோட அன்புலேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்போ தன்னோட பிரச்சனை இந்த சமூகத்தோட பிரச்சனையாகவும், இந்த சமூகத்தோட பிரச்சனை தன்னோட வாழ்க்கையோட பிரச்சனையாக வந்து எப்போ நம்ம வந்து ஒருங்கிணைச்சிக்கிறோமோ, எப்போ வந்து ரியலைஸ் பண்ணுறோமோ, அந்த தருணத்திலேருந்து சக மனிதரோட அன்பு, சக மனிதரை பற்றின புரிதல் நமக்கு வந்து உருவாகும். அதுதான் அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உருவாகிறதுக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த புக்கோட ஃபஸ்ட் சாப்டரில் என்னவோ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் குழந்தைகளை கேரியர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, உனக்கு வந்து படிப்பு தான் முக்கியம், அதை சார்ந்து மட்டும் தான் நீ வந்து இயங்கணும், அதை தவிர்த்து வேறு எதுவும் பேசுகிறதோ வேறு யார்ட்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதோ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்கள என்னவோ பண்ணுறேன்னா, ஒரு கம்பெனிக்கோ ஒரு வேலையாளாக தான் உருவாக்குறோம். ஏன்னா அவனுக்கு வந்து சுய சிந்தனை வந்து உருவாக்குறோம் அப்படின்னா மிகப்பெரிய கேள்விகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது மூலமாக நம்ம அடிமைகளை தான் உற்பத்தி பண்ணுறோமே தவிர, நல்ல ஒரு சிந்தனை உள்ள ஒரு சமுதாயத்தை வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியான கட்டமைப்பே நம்ம வந்து உருவாக்கலை. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, காலப்போக்கில் தன்னோட அடிப்படை உரிமைகளுக்கு கேட்கறதுக்கு தயங்குறதும் பயப்படுறதும் இல்லை அந்த இதுக்கான தைரியம் கூட இல்லாதவர் எப்படி தன்னோட சுய வாழ்க்கையை ரொம்ப கன்ஸ்ட்ரக்டாக பண்ணிக்க முடியும் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனவே கேரியர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைகள் வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க. இந்த சமுதாயத்தை பற்றின ஒரு புரிதல் வர்றதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை உருவாக்கி கொடுங்க, அதை வீட்டிலேருந்து டிஸ்கஷனாக உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. காந்தி அவர்களோட ஒரு மேற்கோள் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, வன்முறை வெறுக்கத்தக்கது ஆனால் கோழைத்தனம் வன்முறையை விட வெறுக்கத்தக்கதுன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அடிப்படை உரிமை வந்து நீங்கள் கேட்கல அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு வன்முறையாக கூட இருந்துட்டு போகலாம். ஏன் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் எனக்கு இது தேவை அப்படின்ற ஒரு ரிபல்யன் மைண்ட் செட்டாக இருக்கும். அப்படி இல்லை அதை என்ன பண்ணுவோம், அடிமைத்தனமாக என்னென்னா யார் டாமினேட் பண்ணுறோம் அவன் மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருப்பான். அந்த என்டையர் சமுதாயம் அப்படியே கீழே இருக்கிறதுக்கு அந்த கோழைத்தனம்ன்றது ஒரு அடிப்படையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்காக வந்து சண்டை போடுறதில்ல, அந்த சண்டையை நீங்கள் எப்படி வந்து செயல்படுத்துறீங்க, என்ன மாதிரி நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்றது அடிப்படை அப்படின்னு சொல்லி காந்தி அவர்களோட மேற்கோள் மூலமாக இந்த விளக்கத்தை சொல்கிறாரு. அம்பேத்கர் அவர்களோட புத்தகத்திலேருந்து ஒரு மேற்கோள் வந்து காட்டுறாரு. என்ன அப்படின்னா, பேஸ்வாக்கல் அப்படின்ற ஒருத்தர் வந்து மும்பை, மகாராஷ்டிரா இதெல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த தெருக்கள் வழியாக போகிறாங்க அப்படின்னா, அவங்களோட கழுத்தில் வந்து ஒரு மண் சட்டியையும் உடம்புக்கு பின்னாடி, அதாவது முதுகுக்கு பின்னாடி வந்து ஒரு விளக்கு மருந்து கட்டி நடந்து போகணும், அவங்களுக்கு வந்து எச்சில் துப்புற மாதிரி இருந்துச்சு அந்த கலையத்துலேயே துப்பிக்கணும் அப்படின்றதும், அவங்க நடந்து போனதுக்கப்புறம் அந்த கால் தட்டை தான் அந்த விளக்கு மருந்து அந்த கால் தட்டை அழிச்சிக்கிட்டே போகும். ஏன் அப்படின்னா, அந்த இடம் அப்படியே இருந்துச்சுன்னா தீட்டு போட்டுரும் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைல் அங்கே இருந்திருக்கு. பூனா அப்படின்ற இப்போ நம்ம சொல்கிற அந்த இடத்துல இப்போவும் ரொம்ப பெரிய அளவில் கோரகான் போன்ற ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் இதெல்லாம் நடந்ததுக்கு அடிப்படை, அங்கே இந்த ஒரு எழுச்சி வந்து வர்றதுக்கு அடிப்படை மக்கள் வந்து அங்கே என்ன நடந்துச்சு, அவங்க எப்படி நடத்தப்பட்டாங்க அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு. ஸோ வரலாற்று ரீதி அவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்ற தெரிஞ்சது மூலமாக தான் இப்போது அப்படி தன்னோட உரிமைகளை, தன்னோட சுய கௌரவத்தை, சுய மரியாதை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள வந்திருக்கு. அப்போது இந்த மாதிரியான எல்லா ஜெனரேஷன்லேயும் எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு ஒடுக்குமுறை, ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இருந்திருக்கு. இது இந்த ஜெனரேஷன் தெரியல அப்படின்னா ஃப்யூச்சரில் இதேமாதிரி அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த சமுதாயத்தை பற்றின அறிவு, சமூகத்தில் பற்றின ஒரு புரிதல் கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அடிப்படையாகவே இருக்கணும். அப்போ தான் அவங்க குறைஞ்சபட்சம் நேர்மையாக, குறைஞ்சபட்சம் தன்னோட உரிமைகளை கேட்கக்கூடிய ஒரு குடிமகனாக வளர்கிறதுக்கு அடிப்படை அமையும்னு சொல்லி சொல்கிறாரு. குழந்தைகளை, மாணவர்களை நீங்கள் வந்து அரசியல் படுத்தணும், அரசியல் படுத்தி நாளைக்கே இது கட்சியில் சேர்க்கணும் அப்படின்னு யாரும் சொல்ல வரல.
குறைஞ்சபட்சம் இந்த சமுதாயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்தியாக்குள்ளேயே ரொம்ப குறிப்பிட்டு வந்து அரசியல் விழிப்புணர்வு இருக்கிற மாநிலமாக சொல்கிறது வந்து கேரளா. அங்கே வந்து மாத்ருபூமி, மலையாள மனோரமா அப்படின்ற ரெண்டு பத்திரிகைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 22 லட்சம் வந்து மலையாள மனோரமாவும் 14.2 லட்சம் மாத்ருபூமி புத்தகம் நியூஸ் பேப்பர் வந்து தொடர்ந்து சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. அங்கே ஒவ்வொரு வீட்டிலும் குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன அளவு லைப்ரரியோ, அங்கே இருக்க சின்ன கிராமங்களில் மிக சிறப்பான புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரி தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. அங்கே வாசிப்பு பழக்கம், அங்கே கலந்துரையாடல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்போது அரசியல் விழிப்புணர்வு தொடர்ந்து அவங்கள்ட்ட இருக்குது. அதனால தான் வந்து அவங்க லைஃப் ஸ்டைலாகவும் சரி, அவங்களோட கல்ச்சராகவும் சரி, அது ஒரு ப்ராக்டிஸாகவே இருக்குது. அதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, கல்வி நிலை உயரும்போது வாழ்க்கை நிலையும் கண்டிப்பாக உயரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்கள் குழந்தைகளை கேரியர் அப்படின்னு சொல்லி அடக்காதீங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதனோட அடிப்படை அவன் என்னவா இருக்கணும் அப்படின்றத அவன் டிசைட் பண்ணுறான். அவனுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த சமுதாயத்தை பற்றின புரிஞ்சுக்கிறதுக்கு மெக்கலே அப்படின்ற ஒரு ஆங்கில அதிகாரி பற்றி நம்மளால் கேள்விப்பட்டிருப்போம். அவர் தான் வந்து இந்தியாவில் இருக்க இப்போ நமக்கு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா, இதை கொண்டு வந்துடுறது மெக்கலே அவர்கள் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் கல்வி முறை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, குருகுல கல்வி முறையாக இருந்துச்சு. குருன்ற ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல இருப்பார், அவரோட வீடோ இல்லை வந்து அவரோட ஒரு ஒரு இப்போ இருக்க ஸ்கூல் மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துல மாணவர்கள்லாம் போய் படிப்பாங்க. யார் யார் படித்தாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதிகள் மட்டும் இல்லை வந்து அங்கே இருக்கிற அரசியலில் நிறைய பணம் படைத்தவங்க, நிலப்பிரபுக்கள், அவங்களோட குழந்தைகள் மட்டும்தான் படித்தாங்க. வேறு யாரும் அந்த ஸ்கூலுக்குள்ளே என்ரோல் பண்ணவே இல்லை. அப்போது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் உடச்சி எல்லாத்துக்கும் கல்வி கொண்டு போகும்னு சொல்லி கொண்டு போனது வந்து லார்ட் மெக்கலே அப்படின்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி. அவருக்கு இன்றைக்கும் கோவில் கட்டி உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஒரு குறிப்பிட்ட தலித் மக்கள் இன்றைக்கும் அவருக்கு கோவில் கட்டி கும்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம அடிப்படையே தெரியாமல் இந்தியா வந்து ஒரே நாடு அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப அடிப்படையிலே ரொம்ப தவறான ஒரு விஷயம். இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் பல்வேறு தரப்பட்ட வாழ்க்கை முறை, கல்வி முறை, மொழி, பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் தான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்தியா முழுக்க பரவி கிடக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு முறை ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலே நம்மளோட வாழ்க்கை பற்றின ஒரு விசாலமான ஒரு பார்வை வந்து வர செய்யும் அப்படின்னு சொல்லி சமஸ் அவர்கள் சொல்கிறாரு. ஒரு முறை சமஸ் அவர்கள் டெல்லியில் இருக்க லால் பகதூர் சாஸ்திரி அவரோட நினைவிடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே கண்ணாடி பேழையில் வந்து ஒரு விரல் அளவுக்கு இருக்கிற ஒரு டம்ளர் இருந்திருக்கு. அங்கே இருக்க அட்டண்டர் வந்து இது என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு தலைவரை வந்து நம்ம கேள்விப்படவும் போகிறதில்லை, இந்த சமுதாயம் பார்க்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு முக்கியமான பதவியில் இருக்கும்போது அவரோட குழந்தை வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க. அப்போது டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க, இந்த மருந்தில் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதை வாங்குறது கூட இல்லாத அளவுக்கு அவர் வந்து வறுமையில் இருந்திருக்காரு. அவர் முக்கிய பதவியில் இருந்தாலும் அதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றக்காக யார்ட்டையும் உதவியும் கேட்காமல் இருந்திருக்காரு. அந்த மருந்து கூட வாங்க முடியாமல் அவர் பெண் குழந்தை வந்து இறந்தே போயிட்டாங்க. அவர் 9 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. அவர் ஜெயிலில் போகும்போதெல்லாம் அவங்க குடும்பத்தை இன்னும் வறுமையில் போயிருக்கு. அப்போ அவங்க குடும்பத்தில் இருக்க குறைஞ்சபட்ச தேவை கூட பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு. அப்போது அவர் ஜெயிலுக்கு போகும்போது அவர் மனைவிட்டு வந்து ஒரு ஒரு ப்ராமிஸ் வந்து கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் பாலாது நீ குடிக்கணும், ஏன்னா உடல் மெலிஞ்சு ரொம்ப ரொம்ப நோய்பட்டிருக்க அவங்க மனைவியை வந்து குறைஞ்சபட்சம் நல்லாயிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு போனார். ஆனால் அவர் ஜெயிலில் இருந்து அது கூட அந்த அம்மாவை பண்ண முடியாமல் ஒரு காலகட்டத்தில் அவங்க இறந்துட்டாங்க. இந்த சமுதாயம் இந்த மாதிரியான தலைவர்கள்லாம் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த காலகட்டத்துக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும். ஏன் அப்படின்னா, எப்போ நம்ம நல்லவர்களை தொடர்ந்து தொடர்ந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குமோ இந்த சமுதாயம் நிறைய நல்லவர்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதுதான் அரசியல் மேலும் மேலும் தெளிவுபடுத்திருக்கு. அரசியல் மேலும் மேலும் நல்ல கண்ணோட்டத்தோடு வளர்க்குறதுக்கு, இந்த அடுத்த ஜெனரேஷன் உருவாகிறதுக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி சமஸ் அவர்கள் சொல்கிறாரு. லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை எப்படி குறிப்பிட்டு சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் வந்து காமராஜர் அவர்களையும் கக்கன் அவர்களையும் மிக முக்கியமாக சொல்கிறாரு. கக்கன் அவர்கள் ஒரு அமைச்சரெல்லாம் இருந்தவர், ஆனாலும் தன்னோட இறுதி காலத்தில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் பெட்டு கூட கிடைக்காம தரையில் தான் படுத்துட்டு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு வறுமையில் இருந்திருக்காங்க. வறுமையை தாண்டி அவங்க வந்து நேர்மையில் தான் வாழ்ந்திருக்காங்க. காமராஜர் ஐயாவாக இருக்கட்டும், கக்கன் போன்றவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கான எல்லா செல்வ நிலையை ஏற்படுத்திக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இறுதி வரை நேர்மையாக இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பாக கடத்தணும். அவங்க உரிமைகளுக்காக எப்படி போராடினாங்க இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா குடும்பத்தில் இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போகும்போது தான் அவங்களுக்கான ஒரு ஆளுமை உருவாகும். நம்ம ஆளுமைகளே இல்லாமல் ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு மிஷின் மாதிரி குழந்தைகளை உருவாக்குறோம் அப்படின்னா, அவங்க ஒரு டயத்தில் வந்து அவங்களே ரியலைஸ் பண்ணும்போது நம்ம இப்படி வளர்த்துறாங்களே அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் உருவாகும் இல்லைங்களா. அப்படி ஒரு ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் உருவாக்காதீங்க. சமுதாயத்தை பற்றின விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள் பற்றின ஒரு டிஸ்கஷன் ஃபேமிலியில் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அரசியல் மக்கள் வெறுக்கிறாங்க அப்படின்றது ஒரு 3 காரணங்கள் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, வார்த்தை வேறாவும் வாழ்க்கை வேறாவும் இருக்குது அரசியல் பேசுறவங்களோடது.
நான் வந்து வந்தா அப்படியே பாலாறு தேனாரும் மாத்திருவேன், மதுரை வந்து சிட்னியா மாத்திருவேன் அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க. ஆனா வந்து அவங்க வாழ்க்கை முறை அவங்க செயல்படுத்துறது வந்து வேறையா இருக்கு. அப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றாரு. ரெண்டாவது உடனடியா ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்து உடனே ஒரு புரட்சி நடந்துடும், உடனே வந்து இது மாற்றம் நடந்துன்னு சொல்லி உடனுக்குடன் செயல்படணும், உடனுக்குடன் இது வந்து நடந்தே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் பீப்புள் வந்து ஒரு ஒரு தலைவர் அப்ரோச் பண்றதா இருக்கலாம், ஒரு செயல்பாடு வந்து செய்யுங்கிறதா இருக்கலாம். அது ரெண்டாவது காரணமா சொல்றாரு. உடனுக்குடன் ஒரு இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்பேக்ஷன்ன்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் அரசியல் நோக்கி இருக்கு, அப்படி எதுவும் நடக்காது. அப்படி உடனுக்குடன் ரிசல்ட் எதிர்பார்த்தும் எதுவும் செயல்படாதீங்க, அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டாவது மூணாவது அரசியல் வெறும் தேர்தல் அரசியல மட்டும் பாக்குற கண்ணோட்டம் இங்க இருக்கு. அரசியல் வந்து தேர்தல் ஓட்டு போறோம் அது மட்டும் தான் என்னோட. அப்படி இதை தாண்டி நம்ம இன்னைக்கு கட்ட டாக்ஸா இருக்கலாம், டாக்ஸ் எதாவது வருஷத்துக்கு ஒரு கட்டது மட்டும் நினைச்சிருக்கோம், அப்படி கிடையாது. நம்ம வாங்குற ஒவ்வொரு சோப்பு சீப்பு கண்ணாடியில இருந்து எல்லா பொருட்கள்லயும் நம்ம டாக்ஸ் கட்டிட்டு தான் இருக்கும். நம்ம வாங்குற பெட்ரோல்ல இருந்து எல்லாத்துக்குமான டாக்ஸ் கட்டிட்டு தான் இருக்கும். இது எல்லாமே அரசியலோட அடிப்படை தான். என்னைக்கு நம்ம இதை எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அரசியல் நோக்கி மூவ் ஆகுறோமோ அன்னைக்குதான் நாம டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போவோம், இல்ல அதுக்கான சமுதாயத்தை அதுக்கான தலைவர்கள் நம்ம உருவாக்குற ஒரு மைண்ட் செட் நமக்கு வரும்னு சொல்லி சமஸ் அவர்கள் புத்தகத்தின் மூலமா நான் இதை சம்மரியா சொல்றேன். இந்த விளக்கு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த புத்தகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அது எங்களை நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணும். புத்தகங்கள் வாசிப்போம், புத்தகங்கள் மூலம் உலகத்தை நேசிப்போம். நன்றி.